39 படிக்கிறாரோ அப்ப அவருக்கு புரியும் பகவான்னா என்ன, பக்தின்னா என்ன, பக்தன்னா என்ன அப்படிங்கிற விஷயம் அப்ப புரியும். அப்படிப்பட்ட ஒரு புரிதலோட அவன் எப்ப 10வது காண்டத்துக்குள்ள போறானோ, கிருஷ்ணரை பத்திய பெருமைகளை கிருஷ்ணர் லீலைகளை படிக்க ஆரம்பிக்கிறானோ, அப்ப அவனுக்கு கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓ கிருஷ்ணனா இப்படி இருப்பாரோ அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம டேரக்டா கிருஷ்ண லீலைகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லி முடிச்சவர் என்ன சொல்றாரு, ஆனா இந்த கிருஷ்ணா புக்ல என்ன பண்ணிருப்பாங்க, கிருஷ்ணரை பத்தி சொல்லும் பொழுது கிருஷ்ணன் லீலைகளை டேரக்டா சொன்னாலுமே கூட அந்த கிருஷ்ணனோட லீலைகளுக்கான தாத்பரியமும் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்கோம். வெறும் கிருஷ்ணன் லீலைகளை மட்டும் சொல்லிட்டு போகல, வெறும் கதையா சொல்லிட்டு போகல, அந்த கதைக்கு உண்டான அர்த்தம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த கிருஷ்ணா புக்கை எல்லாரும் படிக்கலாம்னு சொல்லிட்டு கிருஷ்ணா புக்கை பிரிண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்ரீல பிரபாதர் இந்த பாகவதம் வரத்துக்கு முன்னாடியே இந்த கிருஷ்ணா புக்கை பிரிண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் விற்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அமெரிக்காவில் கிருஷ்ணர்னா யாருனே தெரியாது, அவங்களுக்கு கடவுள்னாவே ஒரு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ அதில் கிருஷ்ணர்